குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஒரு ஏலியன். காரில் எங்கேயோ போயிட்டுருக்கோம் தெரியுதுங்களா? நாங்கள் வந்து கோயிலுக்காக போகிறோம். பாண்டிச்சேரியிலேருந்து மயிலம் கோயிலுக்கு போகிறோம். நான் ஃப்ரெண்ட்டாக இது ஒரு தான் நான் மூஞ்ச கவர் பண்ணுற மாதிரி வெளியிருந்தேன், அதுவும் மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ வேறு வேறு ஊர்கள்லேருந்து பாண்டிச்சேரிக்கு ட்ரிப்புக்கு வரீங்கன்னா மயிலம் வழியாக வந்து அந்த கோயிலில் மயிலம் முருகர் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் வந்து கார் புக் பண்ணிட்டு தான் போகிறோம். எங்களுக்கு அது கொஞ்சம் பக்கம்தான். பஸ்ஸில் போனால் கூட அதிகமாக காசெல்லாம் ஆகாது. 40 ரூபா தான் ஒரு ஒரு டிக்கெட்டு பாண்டிச்சேரியிலேருந்து மயிலம் கோயிலுக்கு. என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மாவால் படிக்கட்டு ஏற முடியாது. அது வந்து மலைமையில் கொஞ்சம் படிக்கட்டு ஏறணும் நிறைய, அவங்களால ஏற முடியாதுன்றதுக்காக தான். கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லைன்னு காரில் போயிட்டுருக்கோம். இது கிட்ட கோயில் கொஞ்சம் கிட்ட போகும்போது இந்த சைடில் நான் இப்படி எடுத்துட்டேன், அந்த சைடில் குளம் இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், லேசாக காட்டுறேன். எனக்கு அந்த குளமே தெரில, நான் அதை கவனிக்கவே இல்லை. கோயில்கிட்ட அந்த மேலே ஏறும்போது எங்கள் கோயில் கோபுரம் தெரியுது. சரி, என் தம்பிலாம் வீடியோ எடுத்துகிட்ருந்தான். அங்கே பாருங்கள், தெரியுதா தூரத்தில் கோயில் கோபுரம்? ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல போய் காரை பார்க் பண்ணிட்டு நாங்கள் நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டோம். போகும்போது தேங்காய் வாழைப்பழம்லாம் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகல, நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டோம். அங்கே போயிட்டு முன்னாடியே இந்த படிக்கட்டெலாம் ஏறுறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு கடையில் வாங்கிட்டோம். வாங்கிட்டு இந்த படிக்கட்டை நாங்கள் ஏறி போயிட்டுருக்கோம். தெரியுது அந்த சைடில் கோயில் கோபுரம் அதுதான். ஏன்னா இங்கே படிக்கட் மேலே ஏறிட்டு ஸோ ரைட்டில் மேலே போகணும். இது வந்து அங்கே ஏன்னா கேமராலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது போட்டுருந்தாங்க. கேமரா எடுத்துகிட்டு போனால் பிடிங்கிட்டு வாங்கன்ட்டு நாங்கள் கேமரா கொண்டு போகவே இல்லை. நான் ஃபோனில் தான் வீடியோ எடுத்தேன். என் தம்பியும் கொஞ்சம் உள்ளே போகும்போது ஃபோனை எடுத்து உள்ளே வச்சுட்டு பிடிங்கிடுவாங்க, வாங்கி வச்சுக்குவாங்கன்னு மிரட்டிக்கிட்டே இருந்தான். இது நாங்கள் கோயிலை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கோயிலுக்கு ஃபுல்லாக உள்ளே போகும்போது நான் கிட்டே போகும்போது எடுத்தேன். இதுக்கு மேலே வந்து ஃபோன் கேமரா அங்கே அலோட் கிடையாது போட்டிருந்தது, அதனால் அப்படியே எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் உள்ளே கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இது நாங்கள் முடிச்சுட்டு வரோம். முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சமாச்சும் வெளியே எடுக்கலான்ட்டு இங்கே குரங்கு நிறையா இருந்தது. கோயிலுக்குள்ளேயே வந்துட்டு வாழைப்பழ கவரெலாம் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் வந்து பிடுங்க பார்க்குது. இதுதான் கோயில் கோபுரம். நாங்கள் இன்னும் ஃபோட்டோ நாங்கள் ஒன்று எடுத்துருக்கோம். நான் லாஸ்டில் அந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன, சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, நேராக அந்த கடையெல்லாம் தெரியுது, அங்கே தான் போகிறோம். ஏன்னா அங்கே போனால் எப்போவுமே நாங்கள் அதெல்லாம் வாங்குவோம், வழக்கம் எங்களுக்கு. அதனால் நேராக நான் அப்படியே சுற்றிட்டு எங்கள் அம்மா தம்பியெல்லாம் லேட்டாக பொறுமையாக இறங்கி வராங்க. நான் நேராக கடைக்கு போகவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக போயிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. பாருங்கள், எல்லா தின்ற பொருளும் இருக்குது ஒரே இடத்துல. மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு கூடையில் எடுத்து வச்சுருக்காங்க, தெரியுதா? அதுதான் எங்கள் கூடை. இதெல்லாம் வாங்கியாச்சு. என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு நான் இப்போ வீட்டுக்கு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் கூட கொஞ்சம்தான் நினச்சேன். இது நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் எடுக்கும்போது அந்த கோயில் கோபுரம் தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் சிலேசாக தெரியுது கோயில் கோபுரம். நாங்கள் முதல்ல நாங்கள் 4:30 மணிக்கு தான் வீட்டில் இருந்து கிளம்பணும். இப்போ 6 மணிக்கு கோயிலேருந்து கிளம்பிட்டு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் வாங்கின பொருட்கள், அதாவது 12 பொருள் வாங்கியிருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.